ஃப்ரெக்டோஸ் எப்படி டாலன்ஸ் ரேஜென்ட்டில் ரெடியூஸ் ஆகுது தான் கேள்வியாக இருக்குது ஏன்னா டாலன்ஸ் ரேஜன்ட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அது ஃபிலிங் சொல்யூஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஆல்டிஹேட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் செய்யக்கூடிய டெஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா ஆல்டிஹேட் க்யூட் ஒன் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆல்டிஹேட் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாலன்ஸ் ரேஜெண்ட் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சில்வர் முறை கிடைக்கும் அதே ஃபிலிங் சொல்யூஷன் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரெட் ப்ரெசிபிடேட் கிடைக்கும் அதை வச்சு நம்ம அதில் ஆல்டிஹேட் குரூப் இருக்குதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா பட் இங்கே குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஃப்ரக்டோஸ் மட்டும் பார்க்க குளுக்கோஸையும் குளுக்கோஸும் தான் பார்க்குறோம் குளுக்கோஸில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரக்டோஸும் பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தான் பட் குளுக்கோஸ் வந்து உங்களுக்கு ஆல்டிஹைட் இருக்காங்கன்றத பொதுவாகவே தெரிஞ்சுக்கிறோம் லீனியர் ஸ்ட்ரக்சரில் ஃப்ரெக்டோஸ் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கீட்டோ குரூப் தான் இருக்காங்க பட் இவரும் பார்த்திங்கன்னா டாலன்ஸ் ரீஜென்ட்டில் ஆன்சர் பண்ணுறாரு இது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த பயோமெலிக்கல் சாப்டர் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன் இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரெக்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா டாலன்ஸ்ரீஜென்ட்டு ஆன்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம டெக்ஸ்ட் புக் ஒரு முறை போய்ட்டு வந்துடுவோம் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டி குளுக்கோஸாக இருக்கட்டும் இல்லை பீட்டா டி குளுக்கோஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை குளுக்கோஸ் அப்படிங்கிறது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தான் இதில் ஃப்ரீ ஆல்டிஹேட் குரூப் எங்கேயாவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இவர் வந்து பயிரான மாதிரியே இருக்காரு அதனால் குளுக்கோ பைரனோஸ்ன்னு சொன்னுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் ஹைட்ரஜன் இருக்காங்க ஓஹெச் இருக்காங்க சிஹெச்ஓ இருந்துருக்கணும் பட் இந்த ஓ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபிஃப்த்து கார்ன் பாண்டிங்கில் இருக்காங்க ஸோ ஒரு ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப்பாக இல்லை இந்த இடத்துல குளுக்கோஸில் நீங்கள் பீட்டாடி குளுக்கோஸ்லையும் பார்த்தீங்கனாலும் சரி அப்படி தான் இருக்கிறாங்க எப்படி அப்புறம் இந்த டாலன்ஸ் ரேஜென்ட் ஆன்சர் பண்ணுது ஏன்னா டாலன்ஸ் ரேஜென்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாலன்ஸ் டாலன்ஸ் ரேஜன்ட் டெஸ்ட் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பேசினது தான் டாலன்ஸ் ரேஜன்ட் டெஸ்ட் பண்ணும்பொழுது சப்போஸ் ஒரு ஆல் ஒரு குளுக்கோஸ் மாலிக்லர் ஃப்ரீ ஆல்டிஹேட் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இவருக்கு பாருங்கள் ஃப்ரீ ஆல்டிஹேட் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படி ஃப்ரீ ஆல்டிஹேட் குரூப் இருக்கும்பொழுது நீங்கள் டாலன்ஸ் ரீஜெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு சிஓஎ என்ஹெச் ஃபோராக மாறிடுறாங்க நமக்கு சில்வர் முரட் டெஸ்ட் கிடைக்கிறாங்க ஓகேவா ம் இந்த ஃப்ரீ ஆல்டிஹேட் குரூப் இருக்கும்போது தான் நமக்கு மற்ற இடத்தில் யாரும் டிஸ்டர்ப் இந்த ஆல்டிஹைட் மட்டும் சிஓ என்ஹெச் ஃபோராக கன்வெர்ட் ஆகிறாங்க தென் சில்வர் முரட் நம்ம கிடைக்கிறாங்க இது மூலியமாக ஆல்டிஹேட் இருக்குன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அதே மாதிரியே நீங்கள் ஒரு ஃபில்லிங் சொல்யூஷன் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்லிங் ஏ அண்ட் பி ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீ ஆல்ஹேங்க சி ஓ என்னியோ மாறாங்க இந்த ஆல்டிஹேட் தென் ஒரு ரெட் ப்ரெஸ்பேட் கிடைக்கிறாங்க சி ஓவா இது மூலயமா தான் நம்ம ஆல்டிஹேட் இருக்காங்கன்றதை இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம் பட் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஃபிஸ் படிக்கும் பொழுது அதில் பார்த்திங்க அப்படின்னா லீனே ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாரு பட் ஆனால் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிறது ஹாவோத் சொன்னார் அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு இது ஆன்சர் பண்ணுது அப்படின்னா ஃபீச்சர்ஸ் சொல்கிற ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டாக அப்படின்ற நம்ம கொஸ்டின் வருது ஏன்னா ரிங் ஸ்ட்ரக்சர்னு ஹாவத் சொல்கிறாரு அதுதான் ஃபைனாகவும் சொல்லிட்டாங்க அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி அப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஆல்ஃபா டி குளுக்கோஸாக இருக்கட்டும் பீட்டாடி குளுக்கோஸாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்காங்க ஓகேவா இவங்களை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க அக்வஸ் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் செயின் ஃபார்மில் வந்துடுவாங்க இந்த ஓப்பன் செயினுக்கும் இந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் குளுக்கோஸாக இருக்கட்டும் அல்லது குளுக்கோஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஈக்ளிபிரியம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஓப்பன் செயின் ஃபார்முக்கும் க்ளோஸ்டு செயின் ஃபார்முக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஈக்குளிபிரியம் ஸோ அந்த ஈக்ளிபிரியம் கண்டிஷனில் வாட்டரில் அக்வோஸ் கண்டிஷனில் குளுக்கோஸ் எப்படி இருக்குது ஓப்பன் செயனாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரை தான் யார் சொல்லியிருந்தது ஃபிஷர் சொல்லியிருந்தார் பட் ரியலாக ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஹாவோத் சொல்கிறபடி அதுதான் கரெக்டு பட் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது சுகரை குளுக்கோஸ் மாலிக்யூலர் என்ன ஆகுது உங்களுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சராக கிடைக்கிது அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறாங்க இல்லையா இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்கும்பொழுது ரீ ஏஜென்ட்டோ அல்லது ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட்டோ பண்ணும்பொழுது எனக்கு ஆன்சர் பண்ணுது புரியுதுங்களா ம் அது மட்டும் இல்லாமல் பேசிக் கண்டிஷன்லேயும் பொதுவாக எப்படி இருக்கும் உங்களுக்கு குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஓப்பன் செயனாக வந்துடுது எப்படி சார் பேசிக் கண்டிஷன் அப்படின்னா ரீ ஏஜென்ட்லையும் ஃபெலிங் சொல்யூஷன்லேயும் ஓஹெச் மாலிகுல் இருக்கிறாங்க ஸோ அதனால் சொல்யூஷன் பேசிக் கண்டிஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்போது உங்களுக்கு இந்த குளுக்கோஸ் மாலிகுல் ரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் கூட பேசிக் கண்டிஷனில் ஓப்பன் செயனாக மாறுறாங்க அப்போ இந்த மாதிரி லீனியர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் போது எனக்கு இந்த சிஹெச்ஓலை என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஆன்சர் பண்ணுது டாலன்ஸுக்கும் ஃபீலிங்ஸுக்கும் சார் இது மாதிரி ஒரு ஏர மார்க் கொடுத்துருக்காங்களே இது இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சுன்றதுக்காக ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களே தவிர இது லீனியர் ஸ்ட்ரக்சர் தான் பட் நீங்கள் வாட்டரில் ரெண்டு ஸ்ட்ரக்சருமே எப்படி இருக்கும் உங்களுக்கு ஈக்லிபரையும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் ரிங்காகவும் இருக்கும் ஓப்பன் சீனாகவும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும் சார் இதுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்குது அப்படின்னா இது நம்ம ஹெமி அசிட்டால்னு சொல்கிறோம் இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெமி அசிட்டால்னு சொல்கிறோம் ஹெமி அசிட்டால் ம் ஹெமி அசிட்டால்னு சொல்கிறோம் ஏன் சார் இது ஹெமி அசிட்டால்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹெமி அசிட்டால் அப்படின்னா நம்ம ஆல்டிஎடி குட்டோன் சாப்டர் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் ஒரு சென்ட் ஒரு கார்பன் இருக்கார் அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருந்தாங்க அல்லது ஒரு அதே மாதிரி ஒரு அல்காக்சி இருக்காங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க ஒரு அல்கிலார் அறையல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெமி அசிட்டால்னு சொல்கிறோம் ஒரு கார்பனில் ஒரு அல்காக்சி ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஒரு ஹைட்ரஜன் ஒரு அல்கிலார் அறைன் இப்படி இருக்கும்போது இவங்களை நம்மனா சொல்கிறோம் ஹெமியசிட்டாலுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த கார்பனுக்கு ஹெமியசிட்டால்னு மீன் பண்ணுறோம் ஓகேவா எப்போ சார் இது ஓப்பன் இருக்கும் பொழுது இல்லை நான் இந்த கார்பனுக்காக நான் இதை ரவுண்ட் பண்ணேன் ஹெமியோசிட்டால்னு சொல்லி பட் ரியலாக ஹெமியோசிட்டால் கார்பன் அப்படிங்கிறது இவங்க தான் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கார்பன் தான் உங்களுக்கு ஹெமியோசிட்டாலாக கன்வெர்ட் ஆகுது இந்த ஆல்டி நம்ம ஹெமியோசிட்டால்னு சொல்லலை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் உடனே அப்படி மீன் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த கார்பனை ஹெமியோசிட்டால்னு சொல்கிறோம் எப்படி சார் எந்த அடிப்படையில் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்குதா ம் ஒரு ஊகச்சி இருக்காங்களா ஒரு அல்காக்சி இருக்காங்களான்னு பார்ப்போமா அதை பாருங்கள் இவங்களோட சேர்த்து ஒரு அல்காக்சியாக எடுத்துக்கலாமா ஆ இந்த கார்பன் இருக்கார்ல இந்த கார்பன் இருக்கார்ல இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அல்காக்சின் எடுக்கலாம் ம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு அல்காக்சி முடிஞ்சிருச்சா நெக்ஸ்ட்டு ஒரு ஹைட்ரஜன் இந்த பாருங்கள் ஒரு ஹைட்ரஜன் இருக்காரா ம் நெக்ஸ்ட்டு ஒரு அரையிலார் அல்கில் இந்த பாருங்கள் இந்த கார்பனுடைய நெக்ஸ்ட்டு பார்ட் ரிமைனிங் பார்ட்டு பாருங்கள் ஒரு அறையின் ரிங் ஸ்ட்ரக்சராக பின்பக்கம் அதாவது வாலு ஹெட்டு ஜாயிண்டாக தான் பார்க்குறோமே தவிர பட் உண்மையில் எப்படி இருக்காங்க ஒரு ஹைட்ராக்சில் இருக்காங்க ஒரு அல்காக்ஸி இருக்காங்க ஒரு ஒரு அல்கில் இருக்காங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க அந்த அடிப்படையில் இவங்களை நம்ம ஹெமியசிட்டால்னு சொல்கிறோம் அப்போ ஹெமியசிட்டால் அப்படிங்கிறது ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது நம்ம சொல்கிறது அதே நீங்கள் அக்கோஸ் கண்டிஷனில் பார்த்தீங்க அல்லது பேஸ் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் அப்படிங்கிற ரோப்பன் செயனாக இருக்குது அது மூலயமா நமக்கு வந்து டாலன்ஸுக்கு அல்லது ஃபீலிங்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுது ஆல்டிஹைட் குரூப் இது ஓகே இதெல்லாம் நமக்கு புரியுது சார் அதே மாதிரி கீட்டோனுக்கு எப்படி சார் நடக்குது நம்ம பேசினதே ஃபிரெக்டோஸ் தானே ஃப்ரக்டோஸில் கீட்டோ குரூப் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் கீட்டோ குரூப் எப்படி நமக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஃப்ரக்டோஸ் எப்படி பற்றி பேசும்போது நல்லா கவனிங்க இதை நம்ம ஃபியூரான் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சொல்கிறோம் இதை நம்ம டி மைனஸ் ஃபிரக்டோ ஃபியூரோஸ்னு சொல்கிறோம் அல்லது பீட்டாடி மைனஸ் ஃபிரக்டோ ஃபியூர்டோஸ்ன்னு சொல்லி நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சராக பார்க்குறோம் இவர் பார்த்தீங்கன்னா ரிங் ஸ்ட்ரக்சர் தான் எப்படி அப்படின்னா செகண்டு கார்பன் ஆட்டமில் இருந்து ஒரு ஆக்சிஜன் தென் ஃபிஃப்த்து கார்பன் ஆட்டம்ல லிங்க் ஆகியிருக்காங்க இவருடைய ரிங் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் இதில் ஏதாவது ஃப்ரீ ஆல்டிஹெட் குரூப் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டமில் அப்படிலாம் யாருமே இல்லை லிங்கில் தான் இருக்கிறாங்க எப்படி குளுக்கோஸ் இருக்கங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க இவங்களை நம்ம ஹெமிகீட்டால்னு சொல்கிறோம் உங்களை எப்படி சொல்கிறோம் நம்ம அவரை நம்ம ஆல்டிஹீட் இருந்ததுனால இந்த குளுக்கோஸில் நம்ம ஹெமி அசிட்டால்னு சொன்னோம் இவரை நம்ம ஹெமிகீட்டால்னு சொல்கிறோம் இதில் எப்படி சார் ஹெமிகீட்டால்னு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு கார்பன் இருக்குது அப்படின்னா ஒரு ஹைட்ராக்சில் ஒரு அல்காக்சி இருக்குதுன்னு வச்சுப்போம் தென் டூ அல்கில் இருக்குதா வச்சுப்போம் ம் டூ அல்கில் இருக்கிறதா வச்சுப்போம் ஒரு ஹைட்ராக்சில் இருக்கணும் ஒரு அல்காக்சி இருக்கணும் தென் டூ அல்கில் அரைன் யாராவது இருக்கணும் இப்படி இருந்தால் நம்ம கீட்டால் சொல்றோம் ஹெமிகீட்டால்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தகுதி இங்கே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இங்கே பாருங்களேன் இந்த கார்பனை தான் நம்ம ஹெமிகீட்டால்னு சொல்கிறோம் இவர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீட்டால்னு சொல்கிறோம் ஹெமிகிட்டால் எப்படி சார் ஒரு ஹைட்ராக்சில் இருக்குதா பாருங்க ஒரு ஹைட்ராக்சில் இருக்குது ஓகே தென் ஒரு அல்காக்ஸி இருக்காங்களா இதோ பாருங்க இந்த அல்காக்ஸி ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துப்போம் சரி இது ஒரு அல்காக்ஸி ஏன்னா அடுத்த பார்ட் வந்து ஜாயிண்ட் ஆகுது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் கிடையாது நீ இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஸோ இந்த பார்ட்டை மட்டும் இல்லை எடுத்துக்கிட்டாலும் சரி சரியா ஸோ இதை நம்ம அல்காக்சின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு அல்கில் இருக்காங்களா இதோ பாருங்க ஒரு அல்கில் இருக்காங்க இங்கே ஒரு அல்கில் இருக்காங்க நெக்ஸ்ட் அனதர் ஆர்டேஷ் இதோ பாருங்கள் இந்த பார்ட்டில் நம்ம டேஷ் எடுத்தோம் அப்போது இவரை நம்ம என்ன சொல்கிறோம் ஹெமிகீட்டால்னு சொல்கிறோம் இதுவும் அதே தான் ஹெமிகீட்டால் தான் சரியா இதுவும் ஹெமிகீட்டால் தான் இப்போது இந்த ஹெமிகீட்டால் எப்படி சார் வந்து டாலன்ஸுக்கு ஃபீலிங்ஸுக்கு ஆன்சர் பண்ணுது ஏன்னா கீட்டோ குரூப்பு தானே இருக்கிறாங்க ஏன்னா எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க கீட்டோ குரூப்னு செகண்ட் கார்பனேட்டமில் சி டபுள் ஓ இருந்துச்சு இல்லையா ஏதோ பாருங்கள் சி டபுள் ஓ தான் இருக்குது செகண்ட் கார்பனேட்டமில் இப்படி இருக்கும்பொழுது ஓப்பன் செயனாவே இருந்துட்டு போட்டுமே இவரே நீங்கள் வாட்டர்ல எடுக்கும்போது டிசால்வ் பண்ணும்போது சரி அக்வோஸ் கண்டிஷன்லேயும் சரி அல்லது பேசிக் கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெக்டோஸ் வந்து ஓப்பன் செயினாக மாறிடுவாரு இவரும் ஈக்ளிபிலியம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் ரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஓப்பன் செயினுக்கும் ஈக்லிபியம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த ஓப்பன் சைனாக இருந்தாலுமே குளுக்கோஸ்லேயாவது ஓப்பன் சீனாக இருக்கும்போது ஆல்டிஹைட் இருந்துச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண வைக்க முடியும் பேசிக் கண்டிஷன் சொல்லி பட் இங்கே என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நமக்கு டாலன்ஸுக்கு ஃபெலின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும் கீட்டோ குரூப் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன்னா அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஃப்ரக்டோஸ் வந்து எப்படி நமக்கு டாலன்ஸ் ரீஜென்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்றது நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஸோ ஹவு ஃப்ரக்டோஸ் ரெடியூசஸ் டாலன்ஸ் ரீஜன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரக்டோஸோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்து எழுதிப்போம் ஃப்ரக்டோஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கணும் அதே மாதிரி இங்கே ஒரு பிரைமரி ஆல்கஹால் வச்சுக்கோங்க சரியா செகண்ட் கார்பன் ஆட்டம் ஒரு கீட்டோ குரூப்பும் தேர்டு கார்பன் ஆட்டமில் ஆப்போசிட்டில் ஒரு ஊஹச் இருக்கணும் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருப்பாங்க இங்கே ஊகச் ஆசிஷுவல் இங்கே ஊஹெச் ஆசிஷூல் இருப்பாங்க இல்லையா இது நமக்கு எழுத தெரியும் இதை நம்ம ஃப்ரக்டோஸ்னு சொல்கிறோம் இது ஒரு ஓப்பன் செயினாக இருக்கிறதா வச்சுப்போம் பட் இவர் வந்து பேசிக் கண்டிஷனில் பேசிக் கண்டிஷனில் இவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிஹெச் டூ ஓஹெச் இருக்காங்க இல்லையா இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் ஓஹெச்சாக இருப்பாங்க இங்கே ஓஹெச்சா மாறிட்டாங்க ஓகேவா ஸோ ஹைட்ரஜன் ஓஹெச் தேர்டு கார்பன் ஐட்டம்லேயே ஆசிஷியல் நீங்கள் அதே மாதிரி கொண்டு வரோங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நம்போது ஆப்போசிட்டில் கொண்டு வருங்க இதுக்கப்புறம் ஓஹெச் எகென் ஓஹெச் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சிஹெச் டூ ஓஹெச் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் இது எல்லாமே யுக்லிபிரியம் யூக்ளிபிரியம் கண்டிஷனில் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி ஓஹெச் தென் இங்கே ஹைட்ரஜன் இங்கே சி டபுள் பாண்டு ஓ ஹைட்ரஜனாக மாறிடுறாங்க ம் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சிஹெச் டூலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு ஓஹெச்சாக மாறினுச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் திரும்ப இந்த கார்பனுக்கு வந்துட்டாங்க ஸோ இப்போது இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஓஹெச் 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 ஹைட்ரஜன் சி ஹெச் அதே மாதிரியே இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதே மாதிரியே இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது என்ன அப்படின்னா அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கே சி டபுள் பாண்டு ஓ ஹைட்ரஜன் இருக்காங்க இங்கே ஹைட்ரஜன் ஓஹெச்னு மாற்றிக்கோங்க ஆசோஷியல் திரும்ப இங்கே ஹைட்ரஜன் ஓஹெச் ஓஹெச் இது எல்லாமே யூக்ளிபிரியம் கண்டிஷனில் இந்த மாதிரி நடக்கும் இது யார் சார் அப்படின்னா இவரை நம்ம குளுக்கோஸ்னு சொல்லுவோம் இல்லையா இவர் பார்த்தீங்கன்னா மானோஸ்னு சொல்கிறோம் எம் ஒம் எம் ஏ என் மானோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்போ ஃப்ரக்டோஸ்லேருந்து குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் வருதா சார் யூக்ளிபிரியம் கண்டிஷனில் பேஸ் கண்டிஷனில் அப்படின்னா ஆமாம் ஒரு பேசிக் சொல்யூஷனாக பொழுது பேசிக் கண்டிஷனில் ஃபிரக்டோசினாசிரரு ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது உங்களுக்கு குளுக்கோஸாகவும் மானோஸாகவும் மாறுறாங்க இந்த கண்டிஷனில் இங்கே ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் நமக்கு கிடைக்கிது பாருங்கள் இப்போது இவங்க தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னா டாலன்ஸ் ரீஜென்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க டாலன்ஸ் ரீஜெண்ட்டுக்கு அல்லது ஃபில்லிங் சொல்யூஷனுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க ஓகேவா இது பேசிக் சொல்யூஷன் பேசிக் கண்டிஷனில் ஆக்சுவலாக ஃப்ரெக்டோஸ் உண்மையிலேயே கீட்டோ குரூப் தான் இருக்குது சி டபிள் மாண்டுவோ தான் இருக்குது பட் பேஸ் சொல்யூஷன் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆகிது ஆனால் அது நமக்கு கிடைக்கிது இந்த மாதிரி நமக்கு டாலன்ஸ் ரீஜென்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுது ஓகேவா ஸோ இப்படி தான் நமக்கு இந்த ஃப்ரக்டோஸ் எப்படி ஆல்டிஹைட் குரூப் இருக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுதுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் கூட நம்ம டீப்பாக போகலாம் பட் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஃப்ரக்டோஸ்க்கு வந்து டாலன்ஸ் டாலன்ஸ் ரீஜென்ட்டுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஓகேவா இந்த ரேரேஞ்சி மட்டும் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் நமக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் நன்றி